சொல்லுங்கோ நீங்க இந்த மாதிரி ஒரு இது இருக்குன்றதே மறந்துருந்தோம். இன்னைக்கு இந்த சரீரத்தோடு நான் இந்த பூமியில நடமாடி இருக்கேன்னா அது உடனே ஒன்றும் பிரத்யட்சமா நடமாடும் தெய்வமாக இருந்துட்டு அனுகிரகம் பண்ணக்கூடிய மகாபெரியவாள் கொடுப்பேன். ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைம் என்னோட லைஃப்பில் நான் மகாபெரிவால தரிசனம் பண்ணது கோரிக்கைங்கிற இடத்துல. பூர்வாசிரமத்தில் என்னுடைய தகப்பனார் எந்த இடத்துல எந்த கம்பெனியில் வேலை பண்ணாரோ அதே கம்பெனியிலேயே கூட வேலை பண்ண சோத்ரியங்குளத்தூர் ரவிங்கிறவர் முதல் முதல்ல என்னை கூட்டின்னு வந்து பிரிவா தரிசனத்துக்கு பண்ண வச்சார். அப்போ எனக்கு கண்ணு தெரியாமல் இருந்தது. என்ன வயசு இருக்குங்களா? வயசுங்கிறது இன்பிட்வீன் 85ன்னு சொல்லலாம். பிரிவா தரிசனம் நான் பண்ணது முதல் முதல்ல லைஃப்லேயே. ஆற்றுல வந்து உமாச்சி தாத்தான்னு ஒரு ஃபோட்டோ இருக்கும், அதை பார்த்து தான் டெய்லி நமஸ்காரம் பண்ணுவோம். அந்த உமாச்சி தாத்தா யாருன்னே தெரியாமல் இருந்தது. முதல் முதல்ல பிரிவா தரிசனம் பண்ணது. கோரிக்கைக்கு நான் போகிறேன், போய் அங்கே பிரிவா அனுஷ்டானமாகி பிக்ஷையாகி உட்கார்ந்துருக்காய் காந்தமாக. என்னை ரவி அழைச்சிட்டு போகிறார். அழைச்சிட்டு போய் நமஸ்காரம் பண்ண சொல்கிறார். சொன்னோடனே ரவி அண்ணா பாப்பிட்ட சொல்கிறா பிரிவாகிட்ட, இந்த மாதிரி இந்த பையனுக்கு கண்ணு தெரியல, பெரியவா அனுகிரகம் பண்ணணும்னா. பெரியவா தன்னுடைய மோதிர விரலை ரெண்டு குடும்பத்துக்கும் மதியில் வச்சு அனுகிரகம் பண்ணி மேலே பார்த்துட்டு யாரோ தன் நமஸ்காரம் பண்ணுறார். அவர்கிட்ட பிரிவா சொல்கிறா, நீ சுந்தர தேவாரத்தில் மூணு பதிகம் பாராயணம் பண்ணு, கண்ணு வந்துடும். இதை வந்து எனக்கு கிடச்ச உத்தரவாதத்துக்கு நான் பிரதோஷமாக மாவத்துக்கு போய் நமஸ்காரம் பண்ணும்போது மாமா கிட்ட சொன்னோடனே மாமா சந்தோஷப்பட்டு அந்த மூணு பதிகத்தை பாட சொன்னான். அது வரைக்கும் என் லைஃப்பில் பெர் இயர் எவ்ரி இயர் பவர் எக்கச்சக்கமாக ஏறிக்கிற காலத்தில் அந்த பாராயணம் பிரிவா சொல்லி பண்ணி, பாராயணங்கிறது அது வந்து செகண்டரி, பிரிவா அனுகிரகம் என்னைக்கு தரிசனம் கிடச்சதோ அன்னிலேருந்து பவர் அரெஸ்ட் ஆகி அன்னிலேருந்து கண்ணு சிரமமானது குறைய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் 10th எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய கண்ணில் ப்ராப்ளம் வந்து சங்கர் நேத்ராலயில் ஃபஸ்ட்டு டைம் மெட்டீரியல் அட்டாச்மெண்ட் ஆப்ரேஷனுக்காக நான் அட்வைஸ் பண்ணேன். பிரிவா தரிசனத்துக்கு வந்தேன். பிரிவா தரிசனத்துக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டோம், ஆப்ரேஷன் ஆகணும்னு. பிரிவா எனக்கு பெரிய பம்படி மாஸ் பழத்தை கொடுத்தோம். பண்ணிக்கோ தெரியும் அப்படின்னா கண் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுக்காக போனோம். ஆப்ரேஷன் ஆச்சு. டாக்டர் ஜேகே செல்லான்னு சங்கர் நேத்ராலயில் ஒரு டாக்டர் இருந்தார். அவர் தான் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணினார். அவர் எனக்கு ஆப்ரேஷன் தியேட்டரில் அழைச்சிட்டு போகும்போது உள்ள அழைச்சிட்டு போய் ஒரு வார்த்தை சொன்னார், யூ ஆர் த ஃபஸ்ட் பேஷண்ட் ஆஃப் ரெட்டினல் அட்டாச்மெண்ட் கேஸ், நான் முதல் தடவையே ஆப்ரேஷன் பண்ணுறேன், நீ உனக்கு எந்த சுவாமி பிடிக்குமோ அந்த சுவாமி நான் பிரார்த்தனை பண்ணிக்கோ, ஆப்ரேஷன் தான் நடக்கணும்னார். பெரியவா தான் நமக்கு சுவாமின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிட்டேன். அவர் எனக்கு இந்த அனஸ்தீசியா கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணும்போது அனஸ்தீசியா இருந்து இதுவே தெரியாமல் அவர் பண்ணுற ஆப்ரேஷன்ஸ் பூரா எனக்கு நனவு தெரிஞ்சு பண்ண மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு ரீசெக்அப் வர சொன்ன போது அவருடைய என்னுடைய கண்ணுடைய குவாலிட்டி, அந்த விஷனுடைய குவாலிட்டியை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டார். இவ்வளோ தூரம் விஷன் ரெட்டினல் அட்டாச்மெண்ட் பேஷண்ட்டுக்கு கிடைக்கிறதுங்கிறது கஷ்டம், இட் இஸ் எ கிரேட் மிராக்கிள், எப்படி கிடச்சதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். இதை முடிஞ்சு நான் பிரிவா தரிசனத்துக்கு திரும்பி வரும்போது ரைட் ஐக்கும் ரெட்டினல் அட்டாச்மெண்ட் செகண்டாக ஆச்சு. அந்த ரைட் ஐ ரெட்டினல் அட்டாச்மெண்ட்லேயும் பெரியவா வந்து அனுகிரகம் பண்ணினா, பெரிய தாமரப்பூ பெரியவாளுக்கு யாரோ பாத பூஜை பண்ணியிருந்தா அந்த தாமரப்பூ எடுத்து கொடுத்து அனுகிரகம் பண்ணி பண்ணிக்குவாங்க. ரைட்டையும் ஆப்ரேஷன் ஆச்சு சங்கர் நேத்ராலயால. அதெல்லாம் ஆகி பூர்வாசிரமத்தில் ஹைதராபாத் போயிருந்த போது அந்த ஹைதராபாத்ல ரஷ்யாவிலேருந்து ஒரு டாக்டர் வந்திருந்தார். அந்த டாக்டர் வந்து அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கி செக் பண்ணும்போது அந்த டாக்டர் சொன்னார், இதுக்கு மேலே இவனுக்கு கண்ணே வராத வாழ்க்கையில் வந்ததுன்னா நான் இவனுக்கு அடிமையாக இருக்கேன், ஐ வில் பிகம் த ஸ்லேவ் ஆஃப் திஸ் பாய் அப்படின்னா. சிறுச்சின்ன விஷயம் வந்துட்டு அதுக்கப்புறம் 4 மாதம் கழித்து நான் பிரிவா தரிசனத்துக்காக காஞ்சிபுரம் ரவி அண்ணாவோட ஒரு அனுஷத்துக்கு சேலத்தில் பூஜையை பண்ணி கலசம் ரக்ஷையெல்லாம் எடுத்துன்னு வந்தோம். வந்தபோது பிரிவா நமஸ்காரம் பண்ணி அண்ணா பிரிவாவுக்கு சொன்னால், பிரிவா அனுகிரகத்தில் இப்போ கண்ணு கொஞ்சம் தேவலை, உன்னை கேளு அந்த வெள்ளக்காரன் டாக்டர் இதுக்கு மேலே கண்ணு வராதுன்னு சொன்னானோ அப்படின்னு கேளு. நான் பிரிவாளுக்கு நீங்கள் சொன்னேன், நான் சொன்னேன் அந்த விஷயத்தை. பெரியவாளுக்கு பின்ன எப்படி தெரியும்? அவள் பிரத்யக்ஷ ஈஸ்வரன், அவள் உலகத்தில் எல்லா விஷயமும் தெரிஞ்சவா, அவளுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அவளே என்னை கேட்டா, ஓஹோ உங்களுக்கு வெள்ளக்காரன் டாக்டர் சொன்னானோ இவனுக்கு கண்ணு வராதுன்னு சொன்னானோன்னு கேளுன்னா. நான் பெரிய பிரசாந்தம் நின்றுட்டு இருந்தேன். அண்ணா கிருஷ்ணன் அண்ணா அந்த மாதிரி வெள்ளக்காரன் டாக்டர் சொன்னான் ஹைதராபாத்தில் பார்த்தா அப்படின்னு பெரிய அனுகிரகம் பண்ணா. இது என்னுடைய பூர்வாசிரம லைஃப்பில் நடந்த பெரிய அனுகிரகம். யக்ஞோபவீத தாரணம் பிரம்மோபதேசமாகி நான் மஞ்ச வேஷ்டியோடு வந்து தரிசனம் பண்ணணும்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு ஒரு பிரயத்தனப்பட்டு ரவி அண்ணாவுடைய அனுகிரகத்தில் பிரிவாக்கு வந்தேன். பெரியவாக்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணும்போது பெரியவாக்கிட்ட கேட்டால், என்ன வேணுமோ கேட்க சொல்லு அப்படின்னா,
எனக்கு எதுவும் கேட்க தெரியல, பின்னால பாதுகாப்பு கிரீடங்கள்னு எதோ சொன்னா இப்போ இந்த காஃபி போட்டு ராஜகோபால் ஒன்று சேலத்தில் பார்த்த மாமி என் கூட வந்துருந்தா கீதா மாமி. இந்த மாமி சொன்னாங்க பாதுகாப்புகள் பாதுகாப்பு பாதுகையெல்லாம் உங்களுக்கு புத்தி போடல கேட்கவும் இல்லை. பெரியவா கிட்ட கேட்ட எனக்கு ருத்ராட்சம் பண்ணுனேன். பெரியவா தான் போட்டுருந்த மாலையிலேருந்து கைட்டி இந்த ருத்ராட்சத்தை கைட்டி எடுத்து கொடுத்தா. எந்த ருத்ராட்சம்? அது இந்த ருத்ராட்சம். இன்றைக்கும் அந்த கழுத்தில் சன்னியாசம் வாங்கும் போது அந்த குருநாதர் சொன்னார் இந்த ருத்ராட்சம் போட்டுக்கணுமான்னு. ஆமாம், இந்த ருத்ராட்சம் தான் எனக்கு பெரியவா பிரம்மோபதேசம் ஆன அன்றைக்கே சன்னியாச தர்மத்தில் அஞ்சு குரு உண்டு. வஸ்திரகுரு, பஸ்மகுரு, ருத்ராட்ச குரு, கௌபீன குருன்னு அஞ்சு குரு, உபதேச குருன்னு உண்டு. அந்த அஞ்சையும் ஒருத்தரே பண்ணவா. சில பேர் சில பத்தத்தில் அஞ்சு பேரும் தசனாமிகள் அஞ்சு பேரையும் வச்சு பண்ணுவா. என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மோபதேசம் ஆகி பெரியவாட்ட வந்து நமஸ்காரம் பண்ணும்போது அன்றைக்கே ருத்ராட்சத்தை கொடுத்து இந்த ஆசிரமத்தையும் கொடுத்துட்டா பெரியவாங்கிறது என்னுடைய பாவனை. அதுக்கப்புறம் இது சன்னியாசாசிரமம் ஆனதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால் நான் நர்மதா பிரதட்சணத்துக்காக போயிருந்தேன். நர்மதா பிரதட்சணத்தில் அகமதாபாத்துக்கு பக்கத்தில் வடோதரான்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே பிக்ஷைக்கு போகும்போது சந்தானம் ஒருத்தர் ஆற்றுல பிக்ஷைக்கு போனோம். அப்போ ஆற்றுல பிக்ஷைக்கு போகும்போது ஃபஸ்ட்டு டைம் அவாத்துக்கு போகிறேன். அப்போ என் கையில் வரும் சொற்ப பணம் தான், டீசருக்கு கூட பணம் இல்லாமல் என் கூட ரெண்டு எத்திராளும் வந்திருந்தா, பசங்கள்லாம் வந்திருந்தா, வெள்ளம் விஷயம் போனோம். கஷ்டப்பட்டுன்னு பிரிவால் பிரார்த்தனை பண்ணணும், அடுத்தது யாத்திரைக்கு போகணும், பிரிவா அனுகிரகம் பண்ணணும்னு நினச்சிட்டு அவாத்துக்கு அனுஷ்டானம் ஸ்நானமாயி அனுஷ்டானமாயி பிக்ஷை பண்ணுவோம். பிக்ஷை பண்ணி எழுந்ததுக்கப்புறம் அவள் வந்தனம் நின்று பிரிவா பிரத்யக்ஷங்கிறது இது ஒரு பெரிய அனுபவம் இருந்தேன்னா எல்லா வருஷத்தையும் பிரிவா அனுகிரகம் பண்ணுறாங்க. பத்தாயிரரூபா பணத்தை வச்சு நமஸ்காரம் பண்ணான். அவள் யாருன்னே எனக்கு தெரியாது. இன்னி வரைக்கும் திரும்பி அவள் நான் பார்த்ததும் கிடையாது, அவளோட எந்த கான்டாக்டும் கிடையாது. அதே யாத்திரையில் எனக்கு வயிற்றுவலி ரொம்ப ஜாஸ்தியாக போய் நான் கண்ணேறு ஜலம் விட்டு அழுத போது ராத்திரி பெரியவா வந்து வயிற்ற தடவி இனிமேல் வயிற்றுவலியே வராதுன்னா அப் டு டேட் இன்னைக்கு கிட்டத்தட்ட நாலு வருஷம் வந்து இது வரைக்கும் வயிற்றுவலினா என்னென்னு எனக்கு தெரியாது. பேர் போட்டு அனுகிரகம் பண்ணால் பெரியவா இன்னைக்கும் இங்கே கூட எத்தனையோ ஆசிரமத்துலேயும் சரி பிலாஸ்பூர் மடத்துலேயும் சரி பெரியவாலையே தரிசனம் பண்ணாலும் என்னோடய சிஷ்ய பசங்களுக்கு கூட பெரியவா அனுகிரகம் சொப்பனத்துலலாம் வந்து அனுகிரகம் பண்ணிட்டுருக்கான். இன்றைக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்கா, அன்றைக்கும் அனுகிரகம் பண்ணிட்டுருக்கா, வரகாலத்துலேயும் அனுகிரகம் பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி நம்ம நடமாடுறோம், இந்த தர்மத்தை நம்ம எடுத்து வச்சுட்டு ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு காப்பாற்றிட்டு இருக்கோம், நடக்கிறோம், போகிறோம், வரோம், பார்க்குறேன்னா அது பெரியவா போட்டு அனுகிரகம். பெரியவா போட்டு பெரியவா உத்தரவில் தான் திருவண்ணாமலையில் ராமசாஸ்திரி மூலமாக ஸ்ரீ வித்யா உபதேசம் வச்சு திருவண்ணாமலையில் கொஞ்ச நாள் இருந்துருந்தேன். அதுவும் பெரியவா அனுகிரகம் தான். பிரதோஷ மாமா ரவி அண்ணா இவா ரெண்டு பேர் மூலமாக தான் எனக்கு பெரியவா ஈஸ்வரங்கிற அந்த ஒரு நிலையவே காமிச்சு கொடுத்தது. அவள் ரெண்டு பேர் மூலமாக தான் எனக்கு பெரியவாங்கிற அந்த ஒரு பக்தியும் பெரியவாங்கிட்ட ஒரு இதுவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். பெரியவா இல்லைன்னா என்னுடைய உலகமோ என்னுடைய லைஃபோ என்னுடைய ரொட்டீனோ இல்லைங்கிறது நிச்சயமா அதில் வந்து சந்தேகம் கிடையாது. பெரியவா பிரத்யக்ஷம் கண்ணு கொடுத்த தெய்வம். சுந்தரருக்கு வந்து பாடுறார் சுவாமியை பார்த்து விற்று கொள்வீர் ஒற்றியல்லேன் விரும்பி ஆட்பட்டேன் குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொட்டையாக்கினீர் எண்ணுக்கடிகள் என் கண் கொண்டீர் நீரே பழாப்பட்டீர் மற்றை கண்டான் தாரா ஒழிந்தால் வாழ்ந்து போதீரேன்னு சுவாமியை பார்த்து பாடுறார். அவர் என்ன சொல்கிறார், குற்றம் ஒன்றும் செய்தல் நான் ஒன்றும் தப்பு பண்ணல ஆனால் என்னை அடிமையாக்கின்னுட்டேன். நம்ம தப்பு பண்ணினாலும் பெரியவா நம்மளை அடிமையாக்கிக்கிறா, தப்பு பண்ணலைனாலும் பெரியவா பிரத்யக்ஷ பிரமேஷன் தான் அந்த அடிமையாக்கிக்கிறா. குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கினீர் எண்ணுக்கடிகள் என் கண் கொண்டீர் நீ என் கண்ணையும் பிடிக்கின்னுட்டேன் இன்னொரு கண்ணையும் எடுத்திருந்தாலும் எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை சௌக்கியமாக நீ இருந்தால் போதும்னு சுந்தரர் பார்த்து பாடுறாரு. நம்ம சுந்தரருடைய லெவலுக்கு இல்லை, ஆனால் பெரியவா அந்த சுந்தரர் பாடின அந்த 33 பாட்டையும் 3 பதிகத்தையும் பாட சொன்னான். அது கொஞ்ச நாள் தான் பாடினேன். எப்போலேருந்து அந்த பாட்டு பாடணுமோ அல்ல எப்போலேருந்து இந்த ஸ்துதியை சொன்னோமோ அப்போலேருந்து பெரியவா அனுகிரகத்தில் கண்ணுன்னா இன்னைக்கு முழு கண்ணும் ரெண்டு கண்ணும் ஃபுல்லாக ஐசைட்னு சொல்ல முடியாது, ஒரே ஒரு கண்ணில் மாத்திரம் ஒரு 15-20% இன்றைக்கி விஷன் இருக்குது அப்படின்னா பெரியவா பட்ட அனுகிரகம். அடிமையாக்கிண்டு தடுத்தாட் கொண்டுண்டு இன்றைக்கி இந்த கண்ணை வச்சு நம்ம பார்த்துட்டு போனால் பிரத்யக்ஷ பிரிவாக அனுப்புகிறோம். பெரியவா தடுத்தாட் கொண்டுக்கிறா, அவர் தடுத்தாட் கொண்டு உள்ளாடுறதுக்கு இதெல்லாம் சின்ன சின்ன உபமானங்கள். அவளை பற்றி சொல்லணும்னா எவ்வளவோ சொல்லலாம், அவளை பற்றி சொல்கிற அளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு தெம்பும் கிடையாது அனுப்புகிறோம். நீங்கள் இந்த ஆசிரமம் எடுத்துக்கிறதுக்கு உங்களோட ஏதாவது பெரியவா இன்ஃப்ளூயன்ஸ் பெரியவாட்ட வந்ததுனால ஏற்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஏதாவது காரணம் 100% பெரியவாளுடைய அனுகிரகமும் பெரியவாளுடைய இன்ட்யூஷன் பெரியவாளால் ஏற்பட்ட ஒரு இன்ட்யூஷனும் தான் ஆசிரமம் எடுத்துருக்காங்க. அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. நான் இந்த ஆசிரமம் எடுத்துக்கணும்னு எனக்கு இன்ட்யூஷன் ஏற்பட்டதே எனக்கு பிரம்மோபதேசம் ஆகி என்றைக்கு வந்து நமஸ்காரம் பண்ணணும் அன்றைக்கே எனக்கு மனசில் ஒரு சங்கல்பம் வந்து தோத்தா. பூர்வாசிரம தாயார் தாக்குனாருடைய ஆசையினால படிப்புகள் ஸ்கூலு அந்த காலேஜ் அதெல்லாம் படித்தோமே வழியே
மனசுக்குள்ள அன்னி அப்பிலிருந்து பெரியவா சன்னதியிலிருந்து ரவி நாமமா சொல்லி ஆத்மாத்தியார்கிட்டயே கொஞ்சம் கொஞ்சம் மந்திரங்கள் வேதங்கள் பாராயணங்கள்லாம் கற்றுண்டு கோவிலுக்கு போகிறது பூஜை பண்ணுறது மாசா மாதம் ரவி நாவத்தில் என்ன உத்தியோகமாக இருந்தாலும் சரி ஆஃபீஸில் வேலை பண்ணிட்டு இருந்த காலத்துலையும் சரி விட்டு விட்டு அனுஷாட்டம் பண்ணுறது என்னுடைய பெரிய சங்கல்பமாக வச்சுருந்தோம். ஒவ்வொரு மாதத்துக்கு காத்தால ஹோமம் சாயங்காலம் புறப்பாட்டுக்கு ரெகுலராக போயிட்டுருந்தேன். சேலத்தில் இருந்த பெரியவா யாத்திரை அங்க போயிருக்கும்போது நீங்க எங்கேயாவது பெரியவாவோட யாத்திரைக்கு போயிருக்கீங்க? கோரிக்கையில மாத்திரம் பெரியவா நடக்கும்போது பெரியவா நடந்திருக்கும் கோரிக்கையில நடந்திருக்கோம். பெரியவாவோட உட்காந்து வச்சு மயில் விசிறினால விசிறி இருக்கேன். இந்த ரெண்டு பாக்கியமே நான் கிடைச்சேன். பெரியவா பாதுகாப்பு பெரியவா பாதுகாப்பு எனக்கு சிவராமன்கிற ஒரு பக்தா மூலமா ரப்பர் போர்டு சுவாமிநாதன் யூஸ் பண்ணிட்டு இருந்த பாதுகாப்பு நான் வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்த பாதுகாப்பு எனக்கு கிடைச்சது. வேற நீங்க கோரிக்கையில இருந்து பெரியவா பாலாரம் நடத்த போகும்போது நான் நடத்த போயிருக்கேன். நானே ரவி என்னால நடத்த அப்போ ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் இன்ட்ரெஸ்டிங்னா பெரியவா நடக்கிற நடக்கி நம்மளால் நடக்க முடியாதுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னால் அப்போ வயசும் அந்த அளவுக்கு பக்குவமும் கிடையாது வயசும் கிடையாது இப்பவும் பக்குவம் இல்லை அப்பவும் பக்குவம் இல்லை வயசும் அந்த அளவுக்கு கிடையாது எதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஈஸ்வரன் நடக்கிற அண்ணா சொல்லி கொடுத்ததுன்னா அது ஈஸ்வரன் அது எப்படியெல்லாம் போடுதோ அது பின்னாலே போகணும் தான் சொல்லி கொடுத்தது. அப்போ எப்படி சொல்லி கொடுத்தாலும் அப்படி பண்ணு சுவாமி நீங்கள் பூஜை பண்ணுற சுவாமியா இன்னைக்கும் கங்கோத்ரிங்கிற க்ஷேத்திரத்துல இருந்து அதை வச்சு காப்பாத்திருக்கோம். அதுவும் பெரியவா அனுப்புறது தான் பெரியவா தான் இன் டியூஷனில் இந்த மாதிரி ஒரு மனசை ஏற்படுத்தி விளாசப்படுத்து ரொம்ப சந்தோஷம்.